வெல்கம் டு தான்ஸ் கிச்சன். இன்றைக்கி கோபி ட்ரை சப்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு காலிஃப்ளவர் பூ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சுடு தண்ணியில் போட்டு சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த பூவை அதில் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்தோம் அப்படின்னா இதில் உள்ள பூச்சி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் செத்துடும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு குடமிளகா க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மல் மிளகாத்தூள், இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி. இது வந்து கலருக்காக யூஸ் பண்ண போகிறோம், இது வந்து காரத்துக்காக. இது வந்து தனியாத்தூள், இது வந்து ஜீரகத்தூள், கரம் மசாலாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து பட்டை ஜாமான், கஸ்தூரி மெத்தி கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், இதுக்கு தேவையான உப்பு, பொரிக்க அதாவது ரெடி பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய். இப்போது தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரை போட்டுட்டு ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. லைட்டாக சூடு வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்துப்போம். இந்த தண்ணியில் கொஞ்சம் சால்ட்டும் போட்டிருக்கேன். தவா நல்லா சூடாக இருக்குது. இப்போது இதில் நம்ம காலிஃப்ளவர் வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது பொறிச்சு எடுக்க போகிறது கிடையாது, வதக்கி எடுக்க போகிறோம். சட சடன்னு தெரிக்குது இல்லையா, அது தண்ணி இருக்குல்ல, அதனால் ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. அதை வடிகட்டி எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் அதை வச்சு உலர்த்தி எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலராக ஆகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம பொரிக்கல, ஜஸ்ட் அது வந்து சாஃப்டன் ஆக்குறோம். எண்ணெய் நிறையா இருந்தால் பரவாயில்ல. நம்ம இப்போ இதே பேனில் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம், அதாவது கோபி ட்ரையை. அதனால் எண்ணெய் நிறையா இருந்தால் கூட ஓகே தான். நல்லாவே கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போது இந்த காலிஃப்ளவரை வேறு பவுலுக்கு மாற்றிடுறேன். இப்போ அதே பேனில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். பொடியாக விட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நெய் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்தது க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல குடமிளகா, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா குழையாக வதக்கணும். நல்லா பழமாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமே நம்மளுக்கு அதாவது குழஞ்சிரும். தக்காளி நல்லா முக்காவசி வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லா தூள் ஐட்டத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். உங்களுக்கு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. கருகிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து வேணா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ட்ரைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால தான் நம்ம வந்து தண்ணி தெளிக்கல. ஆக்சுவலாக ரெசிபி வந்து இது செமி கிரேவியாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே, இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அதை எடுத்து கொட்டி கிளறிக்கோங்க நல்லா.
இந்த மசாலா எல்லாமே இந்த காலிஃப்ளவரில் போய் நல்லா சாரணும். அந்தளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் போதும், இது வந்து நல்லா செட் ஆகிடும் எல்லா மசாலாவோட. பாருங்கள் எல்லா காலிஃப்ளவர்லையுமே மசாலா நல்லா ஒட்டிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி தழை இருந்தாலும் அதை தூவி ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிப்போம். சூப்பரான தபா ஸ்டைல் கோபி ட்ரை சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பஞ்சாபி ரெசிபி, இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இது வந்து ரொட்டி, ஃபுல்கா இதோடலாம் சாப்பிட்லாம், இல்லைனா ரைஸ் கூட சைடு டிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிட்லாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்கள். அப்படியே தான்ஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இம்மிடியேட்டாக நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவையும் நீங்கள் வந்து பார்க்கலாம்.